ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குஜராத் தேர்தலில் பாஜகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கருதப்பட்டது ஆனால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நகர்ப்புறங்களில் தனது வாக்கு வங்கியை அந்த கட்சி தக்கவைத்துள்ளது அதே சமயம் அம்ரேலி போன்ற கிராமங்கள் நிறைந்த பகுதிகளில் பாஜகவின் வாக்கு வங்கி பெரும் சரிவை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டுவரப்பட்ட போதே குஜராத்தில் பாஜகவின் தோல்வி உறுதியாகிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்தன அதன் பின்னர் கொண்டுவரப்பட்ட ஜிஎஸ்டி வரிவிதிப்பு அந்த கட்சியின் தோல்விக்கு நிச்சயம் வழிவகுக்கும் என எதிர்க்கட்சிகள் கொக்கரித்தன குறிப்பாக அகமதாபாத் சூரத் வதேதரா போன்ற தொழில் நகரங்களில் அந்த கட்சி படுதோல்வியை சந்திக்கும் என கருத்து தெரிவிக்கப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவுகள் இந்த அனைத்து கருத்து கணிப்புகளையும் விமர்சனங்களையும் பொய்யாக்கியுள்ளது அகமதாபாத் மாவட்டத்தில் பாஜக பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு இடங்களே கிடைத்துள்ளன பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூரத்தில் பதினைந்து இடங்களை பாஜகவும் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காங்கிரசும் கைப்பற்றியுள்ளது மதோதரா மாவட்டத்தில் பாஜக எட்டு இடங்களிலும் காங்கிரஸ் இரண்டு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது ராஜ்கோட்டில் ஆறு இடங்கள் பாஜகவுக்கும் இரண்டு இடங்கள் காங்கிரசுக்கும் கிடைத்துள்ளது பாவ் நகரை பொறுத்தவரை பாஜக ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடங்களிலும் முன்னிலை பூண்டுள்ளது காந்தி நகரில் மூன்று இடங்களில் பாஜகவும் காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் வென்றுள்ளது கிராமப்புறங்களில் செல்வாக்குமிக்க கட்சியாக இருந்த பாஜக இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் தனது வாக்கு வங்கியை இழந்துள்ளது அம்ரேலியில் ஐந்து தொகுதிகளை இழந்துள்ள பாஜக மர்பியில் மூன்று தொகுதிகளையும் கோட்டை விட்டது பதான் மாவட்டத்தில் மூன்று தொகுதி காங்கிரசுக்கும் ஒரு தொகுதி பாஜகவிற்கும் கிடைத்துள்ளது தாபியில் இரண்டு தொகுதிகளையும் அர்வாலையில் ஒரு தொகுதியும் பாஜகவும் இரண்டு தொகுதியை காங்கிரசும் தன்வசப்படுத்தியுள்ளது கிர்சோம்நாத் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளையும் பாஜக இழந்தது ஜூனாகட்டில் காங்கிரசுக்கு நான்கு தொகுதியும் பாஜகவிற்கு ஒரு தொகுதியும் கிடைத்துள்ளது நர்மதாவில் இரண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் தன்வசப்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பெருவாரியான கிராமங்களில் பாஜக தனது செல்வாக்கை இழந்துள்ளது